Hey guys, ellarkum vanakkam. Welcome back to our channel. Iniki nama paaka porudhu Meteor Garden oda 6th episode da paaka porom. Adukku munadi nama channel subscribe pannalana subscribe pannikonga. Nama channel la pora ella videos kume idhe maari support pannunga. Adhe maadhiri nama channel Instagram layume irukku. Adukkume poyittu support pannunga. Link na description la kudukuren. Pora episode la nama enna paathona Chen Yue Shen Yue rendu perume C kuda velaiyadrathukaga vandirukanga. Yaar jeikranga thookrangandradha indha episode la paakalana sonna. போய் பார்க்கலாம் ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த எபிசோட் எடுத்தோட என்ன சொல்றாங்கன்னா சி தான் வராரு. சி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் கேம் விளையாட தெரியலனா நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். இந்த கேம் என்ன கேம் விளையாடலான்றத நீங்க முடிவு பண்ணுங்க. நான் இந்த கேம்ல நான் ஃபேரா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ஜீமன் கேக்குறாரு, என்னது ரூல்ஸ் அவங்க செட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சி சொல்றாரு. உடனே சென் சொல்றாரு, பிரிட்ஜ் கேம் இல்லைனா வேற என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கேம் நேம் சொல்றாரு. அதுக்கு உடனே ஜீமன் கேக்குறாங்க, இது என்ன கிண்டர் கார்டனா அந்த கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மீசோ சொல்றாரு, நம்ம வேணா ஃபைவ் கார்ட் ஸ்டட் விளையாடலாமே அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஸ்டட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சென்ஷாய். அதுக்கு உடனே மீசோ சொல்றாரு, அப்ப உங்களுக்கு என்னதான் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு உடனே சென் சொல்றாரு, நீங்க தானே சொன்னீங்க ரூல்ஸ் நாங்க செட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க சொல்றது விளையாடுங்க, கம்பேர் ஹேண்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மீசோ கேக்குறாரு, என்னது கம்பேர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டு டைமா பிரிஞ்சுக்கலாம், பிரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளுக்கு ஒரு கார்டு எடுக்கலாம், யாரோட கார்டுல ஹையஸ்டா இருக்கோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு விளையாடலாம் எனக்கு அதுக்கப்புறமா இன்னொன்னுமே எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்து மீசோ அவங்க சார்பா ஒரு கார்டு எடுக்கிறாரு. அந்த கார்டு எடுத்து திருப்பி போடுறாரு. திருப்பி போட்டா என்ன வருதுன்னா பிளாக் ஏஸ் கார்டு வருது. உடனே சஞ்சய் கேக்குறாங்க, இது எப்படி சாத்தியம், இது வந்து நீங்க ஏதோ போங்கு பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சென் சொல்றாரு, ஆமா நீங்க வந்து குலுக்கறதுல ஏதோ தப்பு பண்றீங்க, இந்த வாட்டி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷஃபல் பண்றாரு. ஷஃபல் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா அந்த பிளாக் ஏஸ் கார்டை மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. திருப்பி கேம் ஸ்டார்ட் ஆகுது. சி என்ன பண்றாருன்னா எல்லா கார்டுமே வச்சுட்டு ஒன்னொன்னா எடுத்து காமிக்கிறாரு. அந்த கார்டு என்னன்றத பாக்காமலே மீசோ அந்த கார்டுல இருக்கிற ஏஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைனா சொல்லிட்டே வந்திருக்காரு. எல்லா கார்டுலயுமே அவரு கரெக்டா சொல்றாரு. சாஞ்சேக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி கார்டே பாக்காம இவன் சொல்றான்ட்டு அதிசயமா பாத்துட்டே இருக்காங்க. அத எல்லாமே சொல்லி முடிச்சிட்ட பிறகு சி கேக்குறாரு, இந்த கேம கண்டினியூ பண்ணணும் நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஒன்னு செங் சொல்றான், இன்னும் நீங்க பிளாக் ஏஸ் இன்னும் எடுக்கல, அப்ப நீங்க தோத்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே மீசோ சொல்றான், அந்த பிளாக் ஏஸ் கார்டு உன்னோட பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னோட பாக்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அது வந்து எடுத்து வச்சுட்டு, இது எப்படி என் பாக்கெட் குள்ள போச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜீமன் சொல்றான், மீசோக்கு செம்ம பவர்ஃபுல் ஐஸ் பவர்ஃபுல் டேலண்ட் இருக்கு, அவனுக்கு எந்த கார்டு எங்க இருக்கும்ன்றது அவனால ஈஸியா சொல்ல முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவ்வளவு ஈஸியா எங்க நீங்க ஜெயிச்சலாம் நினைக்கிறீங்களா, அது யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே சி கேக்குறாரு, நீ இந்த கேம கண்டினியூ பண்ணும் நினைக்கிறியா இதுக்கு மேலயே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சைய பார்த்து கேக்குறாங்க. செஞ்சாய், ஓகே நாங்க தோத்துட்டோம், இப்ப என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு உடனே ஜீமன் சொல்றாங்க, இது உனக்கும் சீக்குள்ள இருக்கிறது, நடுவுல நாங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம், நீங்க எப்படின்னா போங்கன்னு சொல்லிட்டு சென்னையும் அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க ரெண்டு பேருமே. சென் கத்தினே போறான், அப்ப நான் எங்க போறது, நீங்க என்ன பண்ண போறீங்க செஞ்சாய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிட்டே இருக்கான். இங்க உள்ள சியும் செஞ்சாய் மட்டும் தான் இருக்காங்க. செஞ்சாய் பயந்துட்டே கேக்குறாங்க, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சி கிட்ட போயிட்டு ட்ரீட் மீ அ டின்னர் அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது இவன் எதை கேக்குறானே, நம்மளுக்கு தான் அப்பா புடிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேப்பா, என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன காவது செவடாயிடுச்சா, அன்னைக்கும் அப்படிதான் சொல்ற, இன்னைக்கும் திருப்பி திருப்பி கேக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்
me a dinner அப்படின்னு சொல்லுவாரு. அவளுக்கு செம ஹாப்பி. அப்பதான் நம்ம தப்புச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. இந்த சீன் இதோட முடிது. அடுத்த சீன்ல அவளோட வீட காமிக்கிறாங்க. அவ வீட்ல அவ ஏதோ நோண்டிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது சீ கிட்ட இருந்து, இந்த மாதிரி நாளைக்கு அந்த பிளாசா வந்துட இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ அந்த மெசேஜ பாத்துட்டு சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு, நான் போகவே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. அந்த டைமுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அது நம்ம சேன் தான். போன் எடுத்த உடனே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ சேஃபா இருக்கியா, என்ன இப்பதான் மீசோவும் ஜீமோனும் விட்டாங்க, நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, ஸ்லிப்பர் ஏதாவது சாப்பிட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அது சாப்பிடறதே எவ்வளவு பெட்டர் அவன் சொன்ன பனிஷ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்லிப்பர் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவரோட போன் கட் ஆயிடும். அதுக்கப்புறமா போனை தட்டி தட்டி பாப்பாங்க. எல்லாம் இந்த சீனாலதான், அவனாலதான் இன்னைக்கு என்னோட போன் உடஞ்சிடுச்சு, நாளைக்கு நான் போகவே போறதுல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. இந்த சீன் இதோட முடிவு. மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட அம்மாவும் செஞ்சாயும் ஒரு கடைக்கு போறாங்க. அவங்க கடைக்கு போயிட்டு அவங்களோட மம்மி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே செஞ்சாய் சொல்லுவாங்க, அம்மா சீக்கிரமா எடுங்க, எவ்வளவு நேரமா ஒரு ட்ரெஸ் பிக்கப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியான லூசா இருப்பேன், நீ ஒரு பொண்ணு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றானா, எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணும், உனக்கு அதெல்லாம் எங்கிருந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு கோட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இது உனக்கு நல்லா இருக்குதான்னு பாரு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சாய் உடனே அதோட ரேட்டை பார்த்துட்டு, என்னம்மா இவ்வளோ ரேட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரேட் எல்லாம் பாக்காத, நீ போடு, நல்லா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சாய் அதை ட்ரை பண்றாங்க, நல்லாவே இருக்கு. உடனே அம்மா சொல்றாங்க, இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போனை பாக்குறாங்க, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒருவேளை அங்க சீ வெயிட் பண்ணிட்டு இருப்பானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரியம்மா எனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவாங்க. அங்க கடையில இவங்க ட்ரெஸ் அப்படியே போட்டுட்டு போனதுனால அங்க பெல் சத்தம் கேட்கும். உடனே இவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் உனக்கு பில் கூட பே பண்ணல, எதுக்கு இப்படி ஓடுறான்னு தெரியல, ஒரே ஒரு கொடை தான் இருக்கு, வெளியே வேற மழை பெய்யுது, நான் எப்படி போவான் அப்படின்னு சொல்லிட்டே புலம்பிட்டு இருக்காங்க. அவ ஓடி அந்த ஸ்பாட்டுக்கு போறா. அங்க சீ மலையிலேயே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. இவ கிட்ட போயிட்டு நிக்கிறா. போய் நின்ன உடனே அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா செஞ்சாய் கேக்குறாங்க, லூசா நீ எதுக்காக இங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உடனே சீ சொல்றாரு, நீ தானே சொன்ன வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்ப சொன்னேன் உனக்கு, நான் சொன்ன நான் வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே சீ சொல்றாரு, லூசா நீ அந்த கேம்ல தோத்து போனது, நீ அப்ப நீ வந்து எனக்கு ட்ரீட் பண்ணி தானே ஆகணும், அந்த நம்பிக்கையில தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்காக நான் இங்க மூணு மணி நேரமா மலையில நின்றுட்டு இருக்கேன், எங்க நீ வந்துட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு நீ திரும்பி போயிடுவியோ, இல்ல நடுவில் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்ல நீ மலையில மாட்டிக்கினியா, எதுவுமே தெரியாம நானு லூசு மாதிரி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவன் ஒரு பக்கம் போறான், அவன் ஒரு பக்கம் போறான். உடனே செஞ்சாய் கூப்பிட்டு, இடியட்டா நீ இந்த பக்கமா வா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா சீ சொல்றான், சரி அந்த கொடையை கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போறாங்க. அங்க இருந்து செஞ்சாய் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சீ கேக்குறாங்க, எங்க என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு, வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எதுக்காக இங்க கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு கடை இருக்கும், சூப்பரா இருக்கும், 50 ரூபாய் தான் சாப்பாடு, ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது 50 ரூபாய்க்கா சாப்பாடு குடுக்கறானா இல்ல அவன் புள்ள குடுக்கறானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ அமைதியா வா, சூப்பரா இருக்கும், நான் உனக்கு வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அந்த கடை க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். சரி ஓகே வா நம்ம வேற எங்கன்னா போலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச நூடுல்ஸ் கடை கீழே இருக்குப்பா, நம்ம அங்க போலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போறாங்க. அந்த கடையுமே ரிப்பேர் மெயின்டெனன்ஸ்ல இருக்கு, சொன்னால அந்த கடையுமே க்ளோஸ்ல தான் இருக்கு. உடனே செஞ்சாய் சொல்றாங்க, லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ் கொடுவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீ சொல்றாரு, எதுக்கு இப்படி என்ன உயிரை வாங்குற, எனக்கு ஆல்ரெடி குடுத்து அப்படின்னு சொல்றாரு. சரி சரி வா நம்ம லிப்ட் எடுத்துக்கலாம், லிப்ட்ல போலாம் அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு லிப்ட்டுக்குள்ள போறாங்க. லிப்ட்டுக்குள்ள போயிட்டு அது க்ளோஸ் ஆன உடனே அங்க வேலை செய்யறவங்க வந்து கீழே ஒரு பேப்பர் இருக்கு, அதை எடுத்து லிப்ட் அண்டர் ஓட்டுறாங்க. என்னன்னா லிப்ட் அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே உள்ள போன உடனே அங்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. என்ன இது லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒருவேளை நம்ம ரிப்பேர் ஆன லிப்ட்ல ஏறிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. அங்க இருக்க கேமரா வாண்ட போயிட்டு சி வந்து கையாட்டுறான், யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க, எமர்ஜென்சி பட்டனை ஆன் பண்ணியுமே கூட. அதுக்கப்புறமா சி என்ன பண்ணுவாருன்னா அந்த லிப்ட போட்டு அடிப்பாரு. உடனே சஞ்சாய் சொல்லுவாங்க, எதுக்கு இப்படி அடிக்கிற, அப்படி அடிச்சனா கீழே போய் விழுந்துராதா, நம்ம செத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே சி சொல்றாரு, இப்ப என்னதான் நீ பண்ணலாம்னு சொல்ல வர, அதை தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன பண்ண முடியும், அவங்க வர வரைக்கும் நம்ம இங்கேதான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஒரு ஒரு மூலையில நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு சி என்ன யோசிச்சாருன்னு தெரியல, நேரா அவர் கிட்ட சஞ்சாய் கிட்ட போறாரு. கிட்ட போயிட்டு என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க. அவர் எதுவுமே பேசாம இன்னும் க்ளோஸா போறாரு. க்ளோஸா போயிட்டு அப்படியே விழுந்துடுறாரு. ஈசி என்னாச்சு உனக்கு, எதுக்காக விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார்ந்து என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா அவருக்கு ஃபுல்லா ஃபீவர் அடிக்குது, என்ன மலையில நினைஞ்சதுனால. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இவ போட்டிருந்த கோட்டை கலட்டி அவனுக்கு போத்தி விட்டுட்டு அவனை தூக்கி இவளோட மடி மேல வச்சுக்கிறான். அங்கவே ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. நல்லாவே மறுநாள் காலையில் ஆயிடுது. சி
எழுந்துடுறான். சி எழுந்துட்டு அவன் நெத்தி மலை முடி இருக்குது, அது தள்ளி விடுறான். இவன் தள்ளி விட்டதுனால அவ எழுந்துடுறான். அவ எழுந்தோன்னு இவன் சொல்றான், சாரி என்னாலதான் எல்லாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா இதுவும் சொல்றான், இது இங்க வந்து நம்ம மாட்டினது எல்லாம் உன்னாலதான், நீ மட்டும் இங்க நான் வர வேணாம்னு சொன்ன, நீ வராம இருந்தா நம்ம பாட்டுக்கு நேரத்துக்கு நம்ம வீட்டுல இருந்திருக்கலாம், இது வந்து உன்னாலதான், இதுக்கு நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே செஞ்சாய் சிரிக்கிறாங்க, எதுக்காக இப்ப நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சி கேக்குறாரு. அதுக்கப்புறமா சி சொல்றாரு, எனக்கு அம்மான்றது இது வரைக்கும் யாருமே இருந்ததே இல்ல, அவங்க இருக்கிறாங்கன்றதுதான் பேரே தவிர, ஆனா இது வரைக்கும் அவங்கள நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, நானும் சரி என் அக்காவும் சரி நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அவங்களோட வேலை ரொம்பவே முக்கியம், எங்க கூட இது வரைக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல, சோ அதனால எனக்கு அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே செஞ்சாய் சொல்றாங்க, உங்க அம்மா இருந்திருந்தா எங்க உன்ன நல்லாவே பாத்துருப்பாங்க, ஆனா இப்ப இங்க இருக்கிறது நான் தான், சோ அதனால நான் உன்ன நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரு எழுந்து உட்காராரு, எழுந்து உட்கார்ந்துட்டு கிட்ட போறாரு கிஸ் பண்றதுக்கோசம். செஞ்சாய் ரொம்பவே பயப்படுறாங்க, ஐயோ இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறான். அதுக்குள்ள லிப்ட் ஓபன் ஆயிடுது, லிப்ட் ஓபன் ஆனதை பார்த்த உடனே அவங்க அங்க இருந்து ஓடுறாங்க. ஏய் எங்க போற, நில்லு உன்னோட கோட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி இவர் கத்துறாரு. அதுக்கப்புறமா இவரும் எழுந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்தோடனே அங்க ரிப்பேர் பண்ண வந்த ரெண்டு அண்ணாவுமே இவனோட தோலை தட்டிட்டு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது போதே அங்க செஞ்சையோட அம்மா இவளை காணன்னு சொல்லிட்டு லைக் எல்லாருக்கும் போன் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. இவ அங்க இருந்து ஓடி போயிட்டு நேரா வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா அங்க புலம்பினேதான் இருக்காங்க. இவ போயிட்டு அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நேரம் நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க பயங்கரமா. இவ போயிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிறா. ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்ணட்டும் நானு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் நானு அப்படின்னு சொல்றா. உடனே சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் நைட் எல்லாம் சாப்பிட்டோ இல்லையோன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. இவன் நல்லா சாப்பிடுறா. இதோட இந்த சீன் முடிது. அடுத்த சீன்ல நம்மளோட காலேஜ காமிக்கிறாங்க. அங்க காலேஜ்ல லைஃப் ஸ்டெப்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடி சென் போயிட்டு இந்த மாதிரி லாஸ்ட் நைட் சஞ்சயோட அம்மா கால் பண்ணாங்களா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா எனக்கு கால் பண்ணாங்க, அவ இன்னும் வரலன்னு சொல்லிட்டு என் கூட வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆமா எனக்குமே கால் பண்ணாங்க, எங்க போனான்னு தெரியல, போனுமே எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சென் புலம்புறான். தெரியுமா கிளாஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணாத்துக்கு செஞ்சாய் ஓடி வரா. ஓடி வர்றத பார்த்த உடனே ஜென் என்ன பண்றானா, செஞ்சாய் செஞ்சாய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு உடனே லை சொல்றா, கொஞ்ச நேரம் கம்மனு ப்ரொஃபசர் இருக்காரு, அது கிளாஸ் முடிட்டும் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கிளாஸ் போயிட்டே இருக்க இந்த பக்கம் இவங்க F4 கைஸ்ல இவங்க மூணு பேருமே வந்துட்டு இருக்காங்க. கவர் வச்சுட்டு இவன் வந்துட்டு இருக்கான். சி கிட்ட இவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க, லாஸ்ட் நைட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன லிப்ட்ல இருந்தோம், அப்ப எல்லாமே முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தயவு செஞ்சு கம்மனு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, என்ன ரொம்ப குளிரு, சாஞ்சே அவளோட துணி கொடுத்தா நான் பூத்திக்கின்னு தூங்கிட்டேன், காலைல எழுந்து சரி அப்பதான் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அதுக்குள்ள ரெண்டு நாய்ங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்றாரு. அதுக்கு உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே உனக்கு ஒன்னதுக்கும் லாக் இல்லைன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சாஞ்சே கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு கொட்டாவி விழுந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஜென் நினைக்கிறான், இது நைட்டு அந்த சி என்னமோ பண்ணிருக்கான், அதனாலதான் செஞ்சாய் தூங்கவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பின்னாடி இவங்களோட கிளாஸ்மேட்ஸ் ரெண்டு பேருமே அதான் யோசிக்கிறாங்க, நைட் எல்லாம் சி என்ன பாடுபடுத்தனான்னு தெரியல, அதனாலதான் இவ இங்க வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே ஜென் என்ன பண்றான்னா, நேரா ஓடி வந்து செஞ்சாய் கிட்ட என்னதான் ஆச்சு, ஏதாவது அவன் ஏடா கூடமா பண்ணானா, நீ எதுனாலும் சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜென் சொல்றான். அதுக்கு ஒன்னு செஞ்சாய் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எதுவுமே நடக்கலாம, எதுவும் என்ன பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லு, உன்னை எதனா சாப்பிட வச்சானா, இல்ல உன்னை ஏதாவது பண்ணானா, இல்ல கிட்னாப் பண்ணிட்டானா, என்ன பண்ணான்றது சொல்லு, எனக்கு சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணு வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க, செஞ்சாய் கிட்ட இந்த மாதிரி உன்னை சீ கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இவங்க எழுந்து போறாங்க. எழுந்து போனா இவங்களோட கிளாஸ் ரூம் ஆண்டே வந்து நின்றுட்டு இருப்பான். சி வந்திருக்கானே கிளாஸே வந்து அங்க சைட்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்றது கேட்கறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. இவ போயிட்டு உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவரை நீட்டுவான். எனக்குலாம் உங்ககிட்ட எந்த கிஃப்டும் வேணாம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், சி உனக்கு யார கிஃப்ட கொடுத்தா, இது உன்னோட கோட்டு புடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவன் அமைதியா நின்றுட்டே இருப்பா. இவன் என்ன பண்ணுவானா, அந்த பேக்ல இருந்து கோட்டை எடுத்து இவளுக்கு போத்தி விடுவான். எல்லாரும் பேன்னு பாத்துட்டே இருப்பாங்க. இந்த சீன் இதோட முடிது. அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவங்க மூணு பேரும். அப்ப சென் கேட்டுட்டு இருப்பான், என்னதான் ஆச்சு, தெளிவா சொல்ல, உன் கூட்ட எதுக்கு அவன் கிட்ட போச்சு, நீ எதுவும் பண்ணலன்னு சொல்ற, பட் அவன் எதுக்காக உன்னோட கூட்ட வாங்கினா. செஞ்சாய் எனக்கு ரொம்ப குளிருது, உன்னோட கோட்டு கழட்டி கொடுக்குறியா. செஞ்சாய் எனக்கு ரொம்ப குளிருது, உன்னோட ட்ரெஸ் கழட்டி கொடுக்குறியா. சி இதெல்லாம் ஆக்கவர்டா இருக்கு, இதெல்லாம் எப்படி உன்கிட்ட வந்து கேக்குறாம அப்படின்னு சொல்லிட்டு சென் புலம்பிட்டு இருக்கான். லைய பாத்துட்டு கேக்குறான், உனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான்.
அதுக்கு லை சொல்றா, கொஞ்ச நேரம் கம்முன்னு நீயா எதுக்கு கற்பனை பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த பக்கம் செஞ்சையோட ரெண்டு கிளாஸ்மேட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவ எஃப்ஓ கூட க்ளோஸா இருக்கானா, அவளும் என்னோட ஃப்ரெண்டு தான், சொன்னால் நான் அவகிட்ட போய் பேசதா போறேன், இன்னைக்கு நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து செஞ்சா கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நம்ம எங்கேயுமே வெளியே போனதே இல்ல, நம்ம இன்னைக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி ஓகே போலான்னு சொல்லிட்டு லையும் செஞ்சாயும் ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சி அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அங்க மீசவும் ஜீமனும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன கேக்குறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் நீ ஸ்கூலுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உடனே மீசோ சொல்றான், லாஸ்ட் நைட் டேட் பண்ணிருக்க ஒரு பொண்ணு, இன்னைக்கு என்னன்னா சர்வசாதாரணமா இருக்க, எங்களுக்கு ஒன்னும் புரியலையே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே சி ஓவரா பேசுறான், நான் யாருக்கும் இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கணும் அந்த பொண்ணை பார்த்துட்டு யார் உன்னை திருடிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசுறாரு. இதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே சிறுவா நம்ம எங்கன்னா போலாமா, இவன் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நம்ம எங்கன்னா போயிடலாம் சொல்லிட்டு போறாங்க. உடனே சி கேக்குறாரு, என்னை விட்டுட்டு போக போறீங்களா நீங்க ரெண்டு பேரும், ஏய் நில்லுங்கடா நில்லுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க. இந்த சீன் இதோட முடிது. அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட் இவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் நைட்டுக்கு போறாங்க. அங்க செம்மையா பார்ட்டி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சஞ்சயோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே கேக்குறாங்க, அப்புறம் எப்படி போச்சு நேத்து டேட்டிங் உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சஞ்சய் சொல்றாங்க, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டே இல்ல, நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது யார்கிட்ட நீ போய் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நாங்க நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. நீங்க நம்பலனாலுமே இதுதான் உண்மை, நான் ஏன் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க, சரி ஓகே உனக்கு பிடிக்கலனா நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வா ஒரு ட்ரிங்க் சாப்பிடலாம் சொல்லிட்டு சியர்ஸ்க்கு கூப்பிடுறாங்க. அவளை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே சியர்ஸ் பண்றா, சியர்ஸ் பண்ணிட்டு எல்லாமே குடிச்சிடறா. குடிச்சுனா அவளுக்கு ரொம்பவே போதை அதிகமாயிடுது. அங்கிருந்து எழுந்து போறா, ரொம்பவே சோகமா இருக்கா. அங்க ஒருத்தன் பியானோ வாசிச்சுட்டு இருக்கான், அதை பாக்குறதுக்கு இவளோட கண்ணுக்கு மட்டும் அது லீ மாதிரியே தெரியுது. அங்க போய் அவன் கூட உட்காந்துக்கிறா. உட்காந்துக்கிட்டு லீன் நினைச்சுக்கிட்டு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அப்படியே அவன் தோல் மேல சாஞ்சுக்கிறா. அவர் ரொம்பவே சோகமா இருக்கா. அது அந்த பியானோ பேக்ரவுண்ட் மியூசிக்ல நல்லாவே தெரியும். இங்க லையும் அவங்களோட டூ ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, என்ன இது, ஃபர்ஸ்ட் லிய கூட சுத்தனா, அடுத்தது சி கூட சுத்தனா, இப்ப என்ன இங்க போயிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கா, இவளுக்கு நல்லாவே தெரியுது ஒரு பசங்களை எப்படி கவக்கணும்னு சொல்லிட்டு இவ கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையே, எல்லாம் பண்ணிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீனை இதோட கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அவ ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்கா. எழுந்து பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது, என்னடா இது, நம்ம எங்க இருக்கோம், நம்மள யார் இங்க கூட்டுன்னு வந்தாங்கன்னு அவளுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. பக்கத்துல ஒரு டேபிள்ல ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர்ல லாஸ்ட் நைட் நீங்க ரொம்ப குடிச்சிருந்தீங்க, நீங்க எழுந்தவனே இந்த நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ்னு கீழே போய் பேர் போட்டிருக்கு. இவ அங்கிருந்து போயிட்டு ரெடி ஆயிட்டு காலேஜுக்கு போறா. காலேஜுக்கு போகும்போது அவனுக்கு கால் பண்றா. கால் பண்ணிட்டு, நான் இந்த மாதிரி சென்ஜாய் பேசுறேன், நேத்து நைட் நம்மளுக்குள்ள என்ன ஆச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த மாதிரி நைட் நீங்க ரொம்ப குடிச்சிருந்தீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சிருந்தாங்க, சோ உங்களை பாத்துக்க சொன்னாங்க, நான் வேணா உங்ககிட்ட நேர்ல வந்து எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல இல்ல நீங்க யாரும் வராதிங்க, நான் ஸ்கூல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ஜாய் சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுவா. அவன் அவளோட கபோர்ட் கிட்ட வருவா. கபோர்ட் கிட்ட சீ நின்னுட்டு இருப்பான், என்ன இவ்வளவு லேட்டா வர காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உனக்கு என்ன வந்துச்சு, உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்ஜாய் சொல்லுவா. அவ கபோர்ட்ல இருக்கிற திங்ஸ் எடுத்துட்டு ரிட்டர்ன் போவா, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் போறேன், எதுக்கு எனக்கு விஷன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நானும் அங்கதான் வரேன், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் நீ என் கூட வராத அப்படின்னு சொல்லுவா. சரி ஓகே நான் வரல, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவரை கொடுப்பான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. கோட் அப்படின்னு சொல்லுவான் இவன். இது எதுக்கு எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், நெக்ஸ்ட் டைம் எனக்கு நீ உன்னோட கோட் கொடுக்கும் போது அது கொஞ்சம் நான் எக்ஸ்பென்சிவா இருக்கணும்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். என்ன சொல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா கேட்பா. ஒன்னும் இல்ல, குளிர்ந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். அவளும் அங்கிருந்து கிளம்பிடுவா. அவ போயிட்டு நார்மலா கிளாஸ் அட்டன் பண்ணுவா. கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவளுக்கு ஒரு கால் வரும் அந்த தாமஸ் கிட்ட இருந்து. நான் உன்னோட ஸ்கூல்ல தான் இருக்கேன், வெளியே வா அப்படின்னு சொல்லுவான். என்னது ஸ்கூலுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே பயந்துட்டு போவா. இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. சோ இவளுக்கு லாஸ்ட் நைட் என்ன ஆச்சு, நிஜமாவே தாமஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன ஆச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் என்ன ஆச்சுன்றது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். லவ் யூ கைஸ், பாய்.